1.1 ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதில் வந்து என்னென்னலாம் நடக்குது, இதை சுற்றி என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். க்ரோத், இது க்ரோத் தான் ஃபஸ்ட்டு, அதோட வளர்ச்சி, செல் டிவிஷன் ஆகுறது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். நியூட்ரிஷன்ஸ், ரொம்ப இப்போ வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிறது, நம்ம சோர்வாக இருக்கும் போது என்ன நடக்கும் நம்ம பாடி கண்டிஷன்ஸில் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நியூட்ரிஷன்ஸ் அந்த டாப்பிக்கில் வரும். மூமெண்ட், ரீப்ரொடக்ஷன், அப்புறம் எக்ஸ்க்ரிஷன்னா தேவையில்லாத பொருளை வந்து வெளியேற்றுறது தான் வந்து நம்ம எக்ஸ்க்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இரிட்டபிலிட்டினா இப்போது வந்து ஒரு வைரஸோ இல்லை ஏதோ ஒரு டிசீஸோ நம்மளை நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் போது நம்ம நார்மலாக இருக்க மாட்டோம், அதாவது தலைவலிக்கும், அது வந்து நம்ம கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும்ல, அதை தான் வந்து நம்ம இரிட்டபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்புறம் ரெஸ்பிரேஷன், அதில் வந்து ரெஸ்பிரேஷனில் பார்த்தோன்னா அதில் சம் டிசீஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். மெட்டபாலிசம் அப்படின்னா செல் க்ரோத், வளர்சிதை மாற்றம் அப்படின்னு அதுவும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம், அதில் பார்த்தோன்னா க்ரோத். க்ரோத் இஸ் அண்ட் இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் த்ரூ விச் தே கேன் இன்க்ரீஸ் செல்ஸ் போத் இன் நம்பர் அண்டு மாஸ். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா க்ரோத் வந்து, க்ரோத்னால் நம்ம என்ன சொல்லுவோம், வளர்ச்சி, செல் டிவிஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதில்ல, அதெல்லாம் வந்து நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். க்ரோத் இஸ் அண்ட் இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளார்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ் த்ரூ விச் தே கேன் இன்க்ரீஸ் செல்ஸ். லிவிங் ஆர்கானிசம்ஸில் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் செல்ஸ், செல்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் போத் இன் நம்பர். நிறையா செல்ஸ் இருந்தால் நிறையா செல்ஸ் இருக்கிறத தான் வந்து நம்ம மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க இன்க்ரீஸ் செல்ஸ் போத் இன் நம்பர் அண்டு மாஸ் அப்படின்னு. அடுத்து பார்த்தோன்னா யூனிசெல்லுலார், யூனிசெல்லுலார் அண்டு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் க்ரோ பை செல் டிவிஷன்ஸ். யூனிசெல்லுலாரும் அண்டு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு, அதாவது வளர்ச்சி பெறுறதுக்கு வந்து செல் டிவிஷன்ஸ் வந்து அதில் நடக்குது. இன் பிளான்ஸ் க்ரோத் இஸ் இன்டிஃபைன்டு, அதாவது பிளான்ஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு பார்த்தோன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து எண்டே இல்லை, அது வந்து எவ்வளோ வேணாலும் வந்து வளரும். அண்ட் அக்கர்ஸ் த்ரூ அவுட் லைஃப், அதோட லைஃப் இருக்கிற முடிய வந்து அதோட வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரோத் இஸ் டிஃபைன்ட் அண்ட் அக்கர்ஸ் ஃபார் சம் பீரியட், அதோட பீரியட் முடியும்னா அதோட க்ரோத் அப்படிங்கிறது வந்து அனிமல்ஸ்க்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவ்எவர் செல் டிவிஷன்ஸ் அக்கர் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் to repair and heal the worn out tissues. worn out tissues அப்படின்னு பார்த்தோன்னா தேய்ந்து போன அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸில் பார்த்தோன்னா செல் டிவிஷன்ஸ் நடக்கும் இல்லையா, அதில் வந்து இப்போது ஏதாவது ஒரு டேமேஜ் ஏதாவது அடிப்பட்டாலோ அதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஹீல் அப்படிங்கிறது ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம். worn out tissues அப்படின்னா தேய்ந்து போன, இப்போ நம்ம எங்கேயாவது விழுந்துடுறோம் அப்போ பார்த்தோன்னா அந்த தோல் வந்து அப்படியே கொஞ்சம் தேஞ்சு வந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து செல் டிவிஷன்ஸே வந்து அது வந்து திரும்பி வளர ஆரம்பிக்கும். தோல் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த செல் டிவிஷன்ஸே வந்து அதை வந்து ரீப்பேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. க்ரோத் இன் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் இன்ட்ரென்சிக், க்ரோத் வந்து நான் லிவிங் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரென்சிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நான் லிவிங் ஆப்ஜெக்ட்னா என்ன, இப்போ வந்து மவுண்டெயின்ஸ், போல்டர்ஸ் அண்ட் சாண்ட் மவுண்ட், சாண்ட் மவுண்ட் பார்த்தோன்னா மணல் மேடு. நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸ்ட்ரென்சிக், மவுண்டெயின்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிளாக என்னென்ன சொல்கிறாங்கன்னா மவுண்டெயின்ஸ், போல்டர்ஸ் அண்டு சாண்ட் மவுண்ட்ஸ் க்ரோ பை சிம்பிள் அக்ரிஷன், அதாவது ஒருங்கிணைப்பு. இப்போ வந்து நான் லிவிங் ஆப்ஜெக்டில் பார்த்தோன்னா மவுண்டெயின்றது நாமளே வந்து அது வந்து உருவாகிக்குது இல்லையா, அதுவாகவே வந்து உருவாகிக்குது. போல்டர்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மணல்லாம் சேர்த்தி பாறை இதெல்லாம் சேர்த்துறோம் இல்லையா, அதுவே வந்து உருவாக்கிக்கிறது தான் வந்து போல்டர்ஸ். சாண்ட் மவுண்ட்ஸ்னால் மணல் மேடுகள்,
அப்புறம் இதெல்லாம் வந்து அதுவாகவே ஒருங்கிணைப்பு, அக்ரிஷன்ஸ்னால் ஒருங்கிணைப்பு, அதுவாகவே வந்து தோன்றிக்குது அந்த சர்ஃபேஸில். அதை தான் வந்து நான் லிவிங் ஆப்ஜெக்ட் இஸ் எக்ஸ்ட்ரன்சிக் அப்படின்னு சொல்கிறாங்க. லிவிங் செல்ஸ் க்ரோ பை த அடிஷன் ஆஃப் நியூ புரோட்டோபிளாசம். லிவிங் செல்ஸ் வந்து வளர்கிறதுக்கு, க்ரோ ஆகிறதுக்கு நியூ புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது வித்தின் த செல்ஸ், செல்ஸில் நடக்குது. தெர்ஃபோர் க்ரோத் இன் லிவிங் திங் இஸ் இன்ட்ரன்சிக். இன்ட்ரன்சிக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உள்ளார்ந்த. க்ரோத்து க்ரோத் அப்படிங்கிறது வந்து லிவிங் திங்ஸ் இன் இன்ட்ரன்சிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் அமீபா க்ரோத். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸில் பார்த்தோன்னா பாக்டீரியாவும் அண்ட் அமீபாவும் க்ரோத் ஆகிறது செல் டிவிஷன் மூலியமாக தான். And such cell division also leads to the growth of their population. அது வந்து அதுக்கு தனக்குத்தானே ஒரு இனத்தை வந்து பெருக்கிக்குது. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னால் பாக்டீரியா அண்ட் அமீபாவும் வந்து இருக்குது. அது வந்து செல் டிவிஷன்ஸ் மூலியமாக வந்து க்ரோத் ஆகுது. அண்டு சச் செல் டிவிஷன்ஸ் அது தனக்குத்தானேவே வந்து ஒரு க்ரோத், ஒரு இனத்தை வந்து உருவாக்கிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் growth and reproduction are mutually inclusive event. க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்னென்னா ஒரே மாதிரியான அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா க்ரோத்துன்னு பார்த்தோன்னா அது வந்து செல்ஸ்லாம் வந்து க்ரோத் ஆகிறது, இந்த செல் மூலியமாக தானே வந்து அது வளர்ச்சி பெறுது. அதே தான் ரீப்ரொடக்ஷனும். செல் வந்து இன்னும் ஒரு ரெண்டு செல் மூணு செல், இப்போ ஒரு செல் வந்து ரெண்டாக மாறும், ரெண்டு நாலாக மாறும், அதை தான் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கிட்டத்தட்ட க்ரோத்தும் ரீப்ரொடக்ஷனும் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் பார்த்தோன்னா செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் விச் மே பி ப்ரோகாரியாட்டிக் ஆர் யூகாரியாட்டிக். லிவிங் ஆர்கானிசம்ஸில் பார்த்தோன்னா செல்ஸ் வந்து எதை மேடப் ஆஃப் செல்ஸ், எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோகாரியாட்டிக் ஆர் யூகாரியாட்டிக். ப்ரோகாரியாட்டிக்னால் என்னென்னா ஒரு சிம்பிளாக தான் இருக்கும் அது வந்து, ஆர் யூனிசெல்லுலார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லேக் மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியை ஆர் ஆர்கானல்ஸ், அதாவது உறுப்புகள். ஆர்கானல்ஸ்னால் உறுப்புகள் லைக் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை பாடிஸ் அண்ட் ஆல்சோ ஆன். இதெல்லாம் வந்து எதுவுமே அதில் வந்து ப்ராசஸ் ஆகாது. எதுவுமே எந்த ஒரு மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதுவுமே வந்து அதில் வந்து தோன்றாது, ப்ரெசன்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சிம்பிள், லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன வந்து தேவையோ அதை மட்டும் வந்து அது கொடுக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாக்டீரியா அண்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கே. இதெல்லாம் எதுவுமே வந்து ப்ரோகாரியோட்டிக்கில் இருக்காது, நடக்கவும் செய்யாது. இன் யூகாரியாட்டிக் ஏ டிஃபைனைட் நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கானல்ஸ். யூகாரியாட்டிக்கில் பார்த்தோன்னா, யூகாரியாட்டிக் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார் ரெண்டுமே வந்து இதில் நடக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா மெம்பரைன் பவுண்ட் ஆர்கானல்ஸ் நடக்கும். இதில் வந்து மெட்டபாலிசம் இதில் எல்லாமே வந்து நடக்கும், எல்லாமே ப்ரெசன்ட் ஆகும். ஆனால் ப்ரோகாரியாட்டிக்கில் லிவிங் ஆர்கானிசம்ஸ்கோட செல்ஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வந்து அது எடுத்துக்கும். அப்போ ப்ரோகாரியாட்டிக் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அது ஒரு சிம்பிளான ஒரு செல்ஸ் மட்டும் அது உருவாக்கிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யூகாரியாட்டிக் மேபி யூனிசெல்லுலார், அமீபா ஆர் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்கிறாங்க. யூகாரியாட்டிக் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நாமளே தான், ஹியூமன்ஸ் தான் வந்து அதுக்கு யூகாரியாட்டிக்கு எக்ஸாம்பிள். நம்ம பாடிக்குள்ளேயும் வந்து செல் டிவிஷன்ஸ் நடக்குது, ஆட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூகாரியாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ரீப்ரொடக்ஷன் அடுத்த டாபிக் பார்த்தோன்னா, ரீப்ரொடக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரீப்ரொடக்ஷன் வந்து ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்னால் ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு விஷயம். லிவிங் ஆர்கானிசத்துக்கு இது ஒரு அடிப்படையாக இருக்குது ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. இட் இஸ் த டெண்டன்சி ஆஃப் எ லிவிங் ஆர்கானிசம் டு பெர்சுஃபேட் இட் ஓன் ஸ்பீசிஸ்.
அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸோட ஓன் ஸ்பீசிஸ் அதாவது அது எப்பயுமே அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து எப்பயுமே நிலைத்து இருக்கும் பெர்சுவேட் அப்படின்னு பார்த்தோன்னா நிலைத்து இருப்பது அது எப்பயுமே வந்து நிலைத்து இருக்கும் அது வந்து ஒரு ஓன் ஸ்பீஷீஸை தான் வந்து நமக்கு தரும் There are two types of reproduction, namely asexual and sexual. இதிலே பார்த்தோன்னா ரீப்ரொடக்ஷனில் டூ டைப்ஸ் இருக்குது ஏசெக்ஷுவல்னு ஒன்று இருக்குது செக்ஷுவல் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஏசெக்ஷுவல் அப்படின்னு பார்த்தோன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரிஃபர்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரோஜெனி ப்ராசஸிங் ஃபீச்சர்ஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு தோஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோன்னா இப்போ வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு ஆஃப் திஸ் பேரண்ட்ஸ் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேர்டு அதாவது அதிகரிக்கும் அண்டு கம்மியாகவும் ஆகும் மோர் ஆர் லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ப்ரோஜெனி அப்படின்னு பார்த்தோன்னா வம்சாவளி அப்படின்னு சொல்கிறாங்க த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிரிங்ஸ் அவுட் வேரியேஷன் த்ரூ ரீகாம்பினேஷன் ரீகாம்பினேஷன்னு பார்த்தோன்னா டூ செல்ஸ் வந்து அதில் கன்வே ஆகும் ஸோ அதை தான் வந்து நம்ம ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோன்னா அவுட் வேரியேஷன் அதாவது ஒரே மாதிரியே வந்து இருக்க மாட்டாங்க இப்போ வந்து இப்போ அக்கா தங்கச்சி எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க சம் லைக் ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் வந்து நோஸ் ஐஸ் ரெண்டு மட்டும் ஏதாவது வந்து கன்வே ஆகும் அவங்களுக்குள்ள அதை தான் வந்து வேரியேஷன் காட்டுனுச்சுன்னா அதை வந்து நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோன்னா இப்போது ஏதோ ஒரு விதை போடுறோம் இப்போ வந்து ஒரு வேப்ப மரத்தோட விதை போடுறோம் அப்படின்னா அதே வேப்ப மரம் தான் வந்து திரும்பி வரும் அதாவது ஒரே மாதிரியே தான் இருக்கும் ஸோ அதை தான் வந்து நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா வேரியேஷன் காட்டும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கொனிடியா அது கொனிடியானா அஸ்பர்ஜில்லஸ் பென்சிலியம் கொனிடியானா ஒன்றும் இல்லை இதில் ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்னதாக இருக்குது அது வந்து அந்த சின்ன மைக்ரோ மாதிரி இருக்கும் அது வந்து வளர்ந்துக்கிட்டே அது ஒரு செடி ஒரு பிளான்ட் மாதிரி அதுவே வந்து உருவாகிக்கும் அதை தான் நம்ம கொனிடியா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தோன்னா பட்டிங் ஹைட்ரா அண்டு ஈஸ்ட் பட்டிங்க்கு பார்த்தோன்னா ஹைட்ரா அண்டு ஈஸ்ட் இந்த செகண்ட் பிக்சரில் பார்த்தோன்னா அந்த வெதெல்லாம் வந்து ஒரு இதாக வந்து மேலே வந்து முளைச்சிருக்கும் அதை தான் வந்து நம்ம பட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் மொட்டு விடுதல் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை தான் நம்ம சொல்லுவோம் பைனரி ஃபிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பாக்டீரியா அண்டு அமீபா பாக்டீரியா பார்த்தோன்னா கண்ணுக்கே வந்து தெரியாது அமீபா வந்து பார்த்தோன்னா ஒரு யூனிசெல்லுலார் தான் இந்த அமீபாவும் பாக்டீரியாவும் ஒரு யூனிசெல்லுலார் ப்ராசஸில் இருக்குது இது வந்து செல் டிவிஷன்ஸை தரும் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பைரோகைரா ஃப்ராக்மெண்டேஷன்னா வந்து இதில் தேர்ட் பிக்சர் பார்த்தோன்னா தெரியும் அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்குது அது ரெண்டாக வருது உடஞ்சி போய் ரெண்டாக வருது அதுவே வந்து இன்னும் பெருசாகி அது ஒன்று சேருது அதை தான் வந்து நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தோன்னா புரோட்டோனிமா அது வந்து மொசஸ் இதுக்கு வந்து பார்த்தோன்னா மொசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு க்ரீனிஷான ஒரு ப்ளேஸ் அதாவது அதை புல்லுன்னு சொல்ல முடியாது அது ஒரு க்ரீனிஷாக இருக்கும் அதில் பார்த்தோன்னா சின்ன சின்னதாக ஏதாவது வந்து வளரும் ஆனால் அது ரொம்ப வளராது ஒரு குறிப்பிட்ட சைஸ் முடியும் அது வந்து வளரும் ரீஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து பிளானரியா இந்த ஃபோர்த்தில் நம்ம பார்க்கலாம் டீல ஒரு ஒரு இது ஒரு நட்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தோன்னா த்ரீயாக டிவைட் ஆகுது அப்போது அதுலேருந்து ஒன்று கிடைக்குது திரும்பி அதுலேருந்து ஒன்று கிடைக்குது ஸோ அந்த ஒன்று வந்து த்ரீ கொடுக்குது அதுலேருந்து ஒன் பை ஒன்னாக நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது இல்லையா அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம்
எக்ஸ்பக்ஷன் ஆர் த ஸ்டிரைல் ஒர்க்கர் பீஸ் அண்டு மியூல்ஸ். அதாவது ஒர்க்கர் பீஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து அது வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸே அதில் நடக்காது, இருக்காது. அதே மாதிரி இது வந்து அதில் எக்ஸ்பெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மியூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாங்கி, ஆஃப்ஸ்ப்ரிங் டாங்கி, அப்புறம் ஹார்ஸ், இது வந்து சேர்ந்தது தான் வந்து நம்ம மியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் வந்து எந்த ஒரு ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸும் வந்து இருக்காது. இதை தான் வந்து நம்ம ஸ்டெரைல். ஒர்க்கர் பீஸும் அந்த மியூல்ஸையும் வந்து எக்ஸ்பெக்ஷன் ஆகிறதுனால நம்ம ஸ்டெரைல் அப்படின்னு சொல்ல வரோம். அடுத்து பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலி. ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் சென்சிங் தேர் என்விரான்மெண்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் டு வேரியஸ். அதாவது ஆர்கானிசமில் வந்து இந்த சென்சிங், இந்த கேப்பபிள், இந்த ஸ்டிமுலி வந்து கேப்பபிள் ஆகுது. அது வந்து ரெஸ்பாண்ட் டு வேரியஸ் அதாவது எது எதுக்குன்னா பார்த்தோன்னா ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ஸ்டிமுலிக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து அது வேரியஸ் ரெஸ்பாண்ட் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல் சென்ஸ் தட் சரவுண்டிங் பை சென்ஸ் ஆர்கன், திஸ் இஸ் கால்டு கான்ஷியஸ்னஸ். அதாவது இப்போ ஒரு ஹியூமன், இப்போ வந்து நமக்கு ஒரு ஐ இருக்குது, ஐ, அதை வந்து நம்ம ஐயால் நம்மளால் பார்க்க முடியும், காதால் நம்மளால் கேட்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை ஒரு நோஸால் நம்மளால் உணர முடியுது. ஸோ இதெல்லாம் உணர முடியுது இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து கான்ஷியஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அனிமல் சென்ஸ்க்கு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனால அது வந்து நகரத்தன்மை கொண்டது, இது எல்லாமே சொல்கிறாங்க. அதை தான் வந்து நம்ம கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டு த ஸ்டிமுலி. பிளான்ட்ஸ் வந்து ஸ்டிமுலிக்கு ரொம்ப ரெஸ்பாண்ட் பண்ணுது. எப்படின்னா பெண்டிங் ஆஃப் பிளான்ட்ஸ் டுவர்ட்ஸ் சன்லைட். ஸோ இப்போ சன்லைட் வந்து ஒரு பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப தேவை. அந்த சன்லைட் வரும்போது அது பெண்ட் ஆகிறது, அது எந்த டைரக்ஷனில் பார்த்து அந்த சன்லைட்டோட ஃபோர்ஸ் இருக்கோ அது அந்த சைட் மாதிரி அது க்ரோ ஆகிறது. ஸோ இந்த பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து சன்லைட் தான். த க்ளோசர் ஆஃப் த லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான்ட். அதே மாதிரி இந்த லீவ்ஸ்க்கும் வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த லீஃப் டச் மீ நாட் பிளான்ட்டை போய் நம்ம டச் பண்ணோம்னா அதுவாகவே அப்படியே சுருங்கிக்கும். இந்த மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டிமுலிக்கு. திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸை தான் வந்து நம்ம இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தனக்குத்தானே ரெகுலேட் பண்ணிக்கிறது. அதாவது ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் ஏ ஸ்டெடி ஸ்டேட் வித்தின் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் விச் இஸ் லியபிள் டு சேஞ்ச் இஸ் கால்டு ஹோமியோஸ்டாட்டிஸ். அதாவது ஒரு செல்ஃப் ரெகுலேஷனுக்கு வந்து அது தனக்குத்தான் ஒரு ஸ்டெடி ஸ்டேட்டாக இருக்க மெயின்டைன் பண்ணிக்குது. என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பொறுப்புள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமியோஸ்டாட்டிஸ் தனக்குத்தானே ரெகுலேட் பண்ணுறது தான் ஹோமியோஸ்டாட்டிஸ். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் டு மெயின்டைன் இன்டர்னல் கண்டிஷன்ஸ் டு சர்வே இன் த என்விரான்மெண்ட். இப்போது இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து மெயின்டைன் இன்டர்னல் கண்டிஷன்ஸ் அதாவது நார்மலாக இருக்கும்போது என்விரான்மெண்ட்ல எப்படி சர்வே பண்ணுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எப்படின்னா மூமெண்ட், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்க்ரிஷன் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸோட ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மூமெண்ட், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்க்ரிஷன். எக்ஸ்க்ரிஷன்னா தேவையில்லாத பொருளை வெளியேற்றுறது. லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் லிவிங் ஆர்கானிசம் பீயிங் பிகின் வித் ஆட்டம்ஸ் அண்ட் எண்ட் இன் பயோஸ்பியர். அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸில் பார்த்தோன்னா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது, நிறையா லெவல்ஸ் இருக்குது. அதாவது நம்ம பாடிக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா ஆட்டம்ஸ் வந்து நிறையா நிறைஞ்சிருக்கும். அதாவது 1 மில்லியன் இந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன ஆட்டம்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். அது வந்து நம்ம பாடி நம்ம
பாடியில் வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பயோஸ்பியர், எண்டின் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து பாடியில் வந்து ஆட்டம்ஸ்ன்னு பார்த்தோன்னா மில்லியன் அளவில் வந்து நிறையா நிறைஞ்சிருக்கும். ஈச் லெவல் கெனாட் எக்ஸிஸ்ட் இன் ஐசோலேஷன், இன்ஸ்டீட் தே ஃபார்ம் த லெவல்ஸ் ஆஃப் இன்டிகிரேஷன் ஆஸ் கிவன் இன் ஃபிகர் 1.3. ஈச் லெவல் கெனாட் எக்ஸிஸ்ட் இன் ஐசோலேஷன், ஐசோலேஷன்னா தனிமை. ஸோ இது வந்து இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஸோ இது வந்து தனிமையாக இருக்கும்போது எந்த ஒரு லெவலையும் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் பண்ணாது. ஆனால் இது ஒரு லெவல்ஸோட இன்னொரு லெவல் இன்வால்வ் ஆகும்போது நமக்கு இன்டிகிரேஷன் ஆகும். அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. மெட்டபாலிசம் அப்படின்னு பார்த்தோன்னா த சம் டோட்டல் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்கிங் பிளேஸ் இன் எ செல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் கால்டு மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா லிவிங் ஆர்கானிசம்ஸில், லிவிங் ஆர்கானிசம் செல்லில் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடந்ததுன்னா அதை தான் நம்ம வந்து மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். லிவிங் ஆர்கானிசம் செல்ஸில் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதோ அதை வந்து நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டூ அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம். இதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு டூ டைப்ஸ் இருக்குது, அனபாலிசம் அண்ட் கெட்டபாலிசம்னு. அனபாலிசம் அப்படின்னு பார்த்தோன்னா பில்டிங் அப் ப்ராசஸ், கெட்டபாலிசம் பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். பில்டிங் அப் ப்ராசஸ் அப்படின்னா வந்து கட்டுறது. இப்போ வந்து ஒரு சாண்டு அதெல்லாம் சேர்த்து வச்சு கட்டுறோம். அதே கெட்டபாலிசமில் பார்த்தோன்னா அது பிரேக் டவுன், அது வந்து உடஞ்சிரும். அதை தான் வந்து கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ். புரோட்டீன் தான் நமக்கு வந்து சக்தி தரக்கூடியது. ஆனால் அந்த புரோட்டீன் வந்து சின்ன சின்ன, அதாவது அமினோ ஆசிட்ஸ் நிறையா சேர்ந்தது தான் நம்ம புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த பில்டிங் அப் ப்ராசஸ் பார்த்தோன்னா இதே மாதிரியே தான், நிறைய அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்து ப்ரோட்டீன்ஸை உருவாக்குது. இந்த பில்டிங் அப் ப்ராசஸ்லேயும் பார்த்தோன்னா இப்போது நிறையா சாண்ட் மவுண்ட்ஸ்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு பில்டிங் வந்து உருவாகுது. அதே கெட்டபாலிசமில் பார்த்தோன்னா பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ், அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ். அதாவது நமக்கு எனர்ஜியே இல்லாத போது CO2 அண்டு வாட்டர் இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது, கார்பன் டை ஆக்சைடும் அண்டு வாட்டரும் தேவைப்படுது. ஸோ நமக்கு குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும் போது, நமக்கு அது வந்து கொஞ்சம் லோ ஆகும்போது நமக்கு CO2 அண்டு வாட்டரும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் லார்ஜர் மாலிக்யூல் அனபாலிசமில். அதாவது சின்ன சின்ன ஸ்மாலர் மாலிக்யூல் கம்பைன் ஆகும்போது நமக்கு ஒரு பெரிய லார்ஜர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது. அதே கெட்டபாலிசமில் பார்த்தோன்னா லார்ஜர் மாலிக்யூல் வந்து பிரேக் ஆகும்போது தான் நமக்கு ஸ்மாலர் யூனிட்ஸ் கிடைக்குது. அனபாலிசமில் பார்த்தோன்னா கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு அண்ட் ஸ்டோர்டு. இதுக்கு எக்ஸாம்பிளில் பார்த்தாலே நமக்கு புரியும். இப்போ ஒரு கெமிக்கல் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது அண்டு ஸ்டோர்டு, அது வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்து நமக்கு ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது ஒன்று ஸ்டோர் ஆகிக்குது. அதே கெட்டபாலிசமில் பார்த்தோன்னா இந்த ஸ்டோர்டு கெமிக்கல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அண்டு யூஸ்டு. அதாவது கெமிக்கல் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கிற கெமிக்கல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகி அண்டு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளில் இதே தான் எக்ஸாம்பிளும் என்னென்னா, இப்போது வந்து இந்த கெமிக்கல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிடுது, அது போன வாட்டி நமக்கு CO2 அண்டு வாட்டரும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, தேவையும் படுது. இதை தான் வந்து நம்ம கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.